பணத்தை அள்ளித்தரக்கூடிய சில குறிப்புகள் நான் வந்து காத்தால் எப்போவுமே பின்வாசலை திறந்து அதுக்கப்புறம் முன்வாசலை திறக்கிறது ரொம்ப விசேஷம். திறக்கும்போது வரலட்சுமி வரலட்சுமி வரலட்சுமின்னு சொல்லிகிட்டே திறக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். அதுக்கப்புறம் குளிச்சுவிட்டு விளக்கேற்றுறது, அதே சமயத்தில் கையில் வந்து எப்போவுமே பெண்கள் மருதாணி வச்சுக்கிறது, வீட்டில் துளசி இருந்தால் துளசிக்கு ஜலம் ஊற்றி டெய்லி துளசி வழிபாடு பண்ணுறது, துளசிக்கு விளக்கேற்றுறது, வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜை பண்ணுறது, வீட்டில் செல்வங்கள் நிறைந்திருக்க வாரத்தில் ஒரு முறையாவது மஞ்சளில் நீர் மஞ்சள் தண்ணி எடுத்து வீட்டில் தெளித்து விடுறது, வாசப்படிக்கு டெய்லி தொடச்சி மஞ்சள் குங்குமம் விட்டு ரெண்டு புஷ்பத்தை போட்டு மகாலட்சுமி நாமத்தை சொல்கிறது, வீட்டில் வாசனை ஊதுபத்தி தசாங்கம் போன்ற விஷயங்கள் ஏற்றுறது, அட்லீஸ்ட் 15 நாளைக்கு ஒரு முறை சாம்பிராணி வீட்டில் போட்டு விடுறது, வீட்டில் கேஷ் பாக்ஸ் வச்சுருக்கிற இடத்துல டெய்லி காத்தால் மகாலட்சுமியை வேண்டி தொட்டு மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறது, குடும்பத்தோடு எங்கேனும் வாரத்துக்கு ஒரு முறை வெளியில் போயிட்டு வரணும், குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு சினிமா பார்க்கு பீச்சு இது மாதிரி எங்கேயாவது போயிட்டு வர்றது, ஏதாவது புதுசாக இருக்கிற மாலுக்கெல்லாம் போயிட்டு வர்றது இன்றைக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கா, அதனால் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு வர்றது நல்லது. கோயிலில் ஏதேனும் நன்கொடை கொடுக்கறது, கோயிலில் விசேஷங்கள் நன்கொடை கொடுத்து அதில் கலந்துண்டு அபிஷேக ஆராதனை பண்ணுறது குடும்பத்துக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். 6 மாதத்துக்கு ஒருக்கா குலதெய்வ வழிபாடு பண்ணுறது சிறப்பு, அம்மா அப்பாவுக்கு டெய்லி நமஸ்காரம் பண்ணுறது சிறப்பு, மனைவியை திட்டாமல் இருக்கிறது சிறப்பு, மனைவி கணவரை திட்டாமல் இருக்கிறது சிறப்பு, ரெண்டு பேரும் சேர்ந்து குழந்தைகளை திட்டாமல் இருக்கணும், குழந்தைகள் பெற்றவாளை திட்டாமல் இருக்கணும். ஸோ இதெல்லாம் வீட்டில் இருந்ததுனாலே சுபீட்சங்கள் கூடி வரும். சார் திட்டப்படாதுன்னு சொன்னால் எப்படி சார், டெய்லி ஸ்கூலுக்கு போகும்போது 4 திட்டு திட்டின்னு தான் இருக்கேன். அந்த மாதிரி விஷயத்தை சொல்ல, எப்போவுமே கெட்ட விஷயத்தை சொல்லி திட்டப்படாது, நெகட்டிவாக பேசப்படாது, பாசிட்டிவாக பேசிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், குடும்பத்தில் செல்வம் கூடி வரும். வீண் விரயத்தை தடுக்க முடியுமா சார்? இப்போ நீங்கள் செல்வ வளர்த்துக்கு தர விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க, வீண் விரயத்தை தடுக்கிறதுக்கு நான் 3 விஷயம் ப்ராக்டிக்கலாக சொல்லுவேன், நீங்கள் அதை பண்ணிக்கணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நிறையா ஆன்லைனில் பேமெண்ட் டக்கு டக்குன்னு நம்ம பண்ணி விடுறோம். ஃபஸ்ட் அந்த பழக்கங்கள் நம்ம வந்து கம்மி பண்ணிக்கணும். சில பேர் பார்த்துட்டேன்னா ஆன்லைனில் புக்கிங் பண்ணால் டெய்லி எதாவது புக் பண்ணிகிட்டே இருப்பா, இது ஒரு பழக்கம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஃபுட்டு வந்து வெளியில் வந்து ஆன்லைனில் பண்ண ஆரம்பித்தார், ஃபஸ்ட்டு ஒரு தடவை பண்ணார், அதுக்கப்புறம் பார்த்துட்டுனா 15 நாளைக்கு ஒருக்கா அப்படியே மெதுவாக குறைஞ்சு 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 டெய்லி ஃபுட்டை வெளியில் ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டார். பிகாஸ் யூ யூஸ் டு தட். அதனால் நம்மக்கிட்ட இப்போ ஏடிஎம் கார்டு இருந்தது, நம்ம அடிக்கடி போய் ஸ்வைப் பண்ணுற பழக்கம் எங்கிட்ட ஒரு ஒரு வே ஆஃப் இது வந்து என்ன சொல்கிறது, பணத்தை போடுறதுக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை அதிகமாக பயன்படுத்துறது தவிர்த்துக்கிறது நல்லது. இருப்பை மறந்து விடணும், அதே மாதிரி வரவை நோக்கிய சிந்தனைகள் இருக்கணும், இருப்பை செலவு பண்ணுறது தவிர்த்துக்கணும். அதே போன்று பண வரவுகளை பற்றி மற்றும் சிந்தனைகள் மனசில் இருந்துட்டாலே மற்றது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதனால் பொதுவாகவே இது ப்ராக்டிக்கலாக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள். அதனால் எங்கிட்ட ஜிபே இருக்குது, என்கிட்ட பேடிஎம் இருக்குது, எங்கிட்ட இது இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லிட்டு டக்கு 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 டக்குன்னு அதில் செலவு பண்ணுறத விட, அதனால தான் அந்த காலத்தில் வெள்ளி செவ்வாயில் பணத்தை கம்மியாக செலவு பண்ணணும், வெள்ளி செவ்வாயில் செலவு பண்ணக்கூடாது, 4 நட்சத்திரம் பார்த்து செலவு பண்ணணும், 6 மணிக்கு மேலே செலவு பண்ணக்கூடாது, இப்படி பல விஷயங்களை சொல்கிறது எதுக்குன்னா உங்களை குறுக்கி செலவு பண்ணுறதுக்காக பெரியவர்கள் சொன்னாங்க, அகலக்கால் வைக்கப்படாதுன்னு சொன்னாங்க.